அருளால எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தலாம். கடவுளே, என் தங்கச்சிக்கும் அவ வளர்க்கிற குரங்குக்கும் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். என்னது சாமியை கும்பிடுறப்ப கூட கிண்டலா? பின்னமா லாண்டரில போய் துணி வாங்கிட்டு வந்து பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ குரங்குகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அது பணத்தை தொலைச்சிட்டு எந்த மரத்துல ஏறி உட்காந்துருக்கோ யாருக்கு தெரியும்? ஏ ராமுவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த காலத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்கவே மாட்டான். ராமுவை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காத. வள்ளி, நான் பார்க்க போறது சாதாரண போஸ்ட்மேன் வேலை. முத நாளே லேட்டா போனா என்ன போஸ்ட்னு சொல்ல விட மாட்டாங்க. நீ வந்ததே வேஸ்ட்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருவாங்க. அண்ணே கவலையே படாத, ராமு இந்நேரம் லாண்டரில துணிய வாங்கிருக்கோம். ராமு பணத்தை கொடு. பத்திரமா கொண்டு போ. ஏ சார், இவ்வளவு தூரம் வண்டியை எடுத்துட்டு வர தெரியுதுல்ல, நோய் என்ட்ரில போக கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா? நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை மொபைல் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேலை நட. இது கூட நம்மள பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. சீக்கிரம் கொடுங்க. நீங்க போங்க சார், போங்க. என்னமோ பெருசா சொன்னிய, பாத்தியா துணியை கரெக்டா வாங்கிட்டு வந்துருச்சு. பரவாயில்லையே. டேய் ராமு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வெளியூர் போறேன், வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வால் இல்லாத குரங்கையும் நீ தான் பாத்துக்கணும். அண்ணே சும்மா சொன்னாங்க. சரி, நேரமாச்சு, கிளம்பு. ஒன்பது வயசுல எம? யோ, நான் எமனும் இல்ல, நீ சாகவும் இல்ல. நல்ல வேலை யாராவது உன்னை காப்பாத்திடுச்சு. ஏன் கத்துற? எறும்பு கடிக்குது. உன்னால இந்த சாதாரண எறும்பு கடியே தாங்க முடியல. நீ ஏன் தற்கொலை பண்ணிக்க போன? உயிரை உழைத்தாங்க. ஐயோ, அது தெரியையா? என்ன காரணம்னு கேக்குறேன். என்னால இப்ப எந்த காரணமும் சொல்ல முடியாதுங்க. நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன். சாப்பிட்டே மூணு நாள் ஆச்சு. ஐயோ, பசியோடவா சாக போன? பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க. சரி சரி, வீட்டுக்கு வா. என் கையால ஒரு வேளை சாப்பிட்ட அங்கேயே செத்துருவேனா? உனக்கு ரொம்பதான் கொழுப்பியா? வா, தற்கொலை பண்ணிக்கிற. இவரை என்ன காப்பாத்தினது? ரொம்ப நன்றி. உங்களை யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன நினைக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? திட்டுறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது. நான் சாப்பிட்டா? ஆமா, அது வேற பசியா இருக்குது போல. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க போனீங்க? என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே செத்துட்டாங்க. நான் பெரிய கோடீஸ்வரன். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட அத்தையும் அவங்க தம்பியும் என்னோட சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன, காலையிலேயே போட்டுட்டியா? ஒண்ணு இல்லக்கா, கொஞ்சம் பிராண்டில வாய் கொப்பளிச்சு அவ்வளவுதான். தம்பி பிராண்டி, அக்கா என்ன ஜின்னா? சுமாரியா? அவர் எங்க? யாரு, உங்க வீட்டுக்காரர் தானே? ஆமா. நாம எல்லாரும் சேர்ந்து அவரை சோம்பேறி சோம்பேறின்னு சொன்னமே, நான் எப்படியாவது இன்னைக்கு உழைச்சே தீர்வேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க
ஐயோ 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 என்னங்க இது தொட்டில இருக்கிற மீனை ஏன் புடிக்கிறீங்க சட்டியில போட்டு வரக்கத்தான் யோ அறிவு கட்ட மாமா அதுக்காக வீட்ல ஆசியா வளர்க்கிற மீனை அப்படிப்பாங்க நல்லா இருக்க இதுக்காக நானே குளத்தங்கரைக்கு போய் தூண்டில எடுத்து புழுவ கோத்து தண்ணியில இறக்கி மீனை பிடிக்கணும்னு சொல்றியா இந்தியன் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றான் எப்படிக்கா இப்படி ஒரு முழு சோம்பரிக்கு கழுத்த நீட்டின அத ஏன் தம்பி கேக்குற கல்யாண தண்ணிக்கு இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா எல்லாத்தையும் சொல்லிடாத ஐயர் தாலி எடுத்து கொடுத்தாரு இவரு எழுந்து குனிஞ்சி தாலி கட்டுறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு ஐயரே நீயே கட்டிடு அப்படின்ட்டாரு அப்படின்னா உங்க கழுத்துல தொங்குறது ஐயர் கட்டின தாலியா அப்ப இவர் எதுக்கு வேஸ்டா நான் சும்மா விடுவேனா இவரை கட்டாயப்படுத்தி இவர் கையாலேயே தாலி கட்ட வச்சேன் இந்த லட்சணத்துல லவ் மேரேஜ் தீபாவளிக்கு துணி எடுக்க போலான்னு போலாமா ஆமா எங்க சுப்பிரமணியத்தை காணோம் ஐயா ரெண்டு நாளா வீட்ல உங்களை பட்டினி போட்டுட்டாங்க அவங்களுக்கு தெரியாம சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க ஐயா ஐயா சாப்பாடு ஐயோ என்னமோ தீர மாதிரி இருக்கே மாடு கூட என்ன தீஞ்சிட்டீங்களே அதுக்குள்ள நீ தின்ன ஆரம்பிச்சிட்டியா அக்கா மரியாதை இல்லாம பேசாத ஆவும் என்ன கண்ணா பசிக்குதாப்பா பசிச்சாத்தான் சாப்பிடுவான் பொழுது போல நான் சாப்பிடுவான் நீ சாப்பிடற இடம் இதுவாடா சரி சரி நானும் அக்காவும் துணி எடுக்க ஜவுளி கடைக்கு போயிட்டு இருக்கோம் இந்த செக்ல ஒரு கைத்து போடுறாச்சா ஏப்பா அத நான் கேட்ட 5000 இருக்குல்ல ஏன்னா திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன் என்ன அழகா கையெழுத்து போடுறான் மாட்டை குளிப்பாட்டாச்சுல்ல உள்ள போய் பாத்ரூம் கை விட்டு வா போ அங்கங்க போற ரொம்ப பசிக்குது சாப்பிட்டுட்டு சாப்பாடா அக்கா கொஞ்சம் கூட வியவஸ்தை எல்லாம் பேசாத பாவங்கா பசிக்காது பசிக்குத ராஜா வா நான் சாப்பாடு போறேன் உட்காருப்பா உட்கார் பொறுக்கி சாப்பிடு இதையா இதுதான்டா சாப்பிட சொல்ற சாப்பாட்டோட அருமையே உனக்கு தெரியலையே சாதத்தை வினக்கலாமா சாப்பிடுற சாப்பிடுறாங்க என்னோட மாடி வீட்டுல நீங்க இருக்கீங்க ஆனா நான் மட்டும் மாட்டுக்கொட்டால இருக்கேன் நீங்க வேணா பால் பழம் சாப்பிடுங்க நான் பட்னி அவனால கிடக்குறேன் ஆனா இதை மட்டும் சாப்பிட சொல்லாதீங்க என்னம்மா தத்துவத்தை கொட்டுறா மாடி வீடு பாலும் பழம் மண்ணு சோறு மாட்டுக்கொட்டை அலை சாப்பிடுற வலிக்குதா ராஜா பாவ் போய் ஒத்தர முடி ஐயோ அம்மா அக்கா பையன் பேச ஆரம்பிச்சிட்டான் திருடி வச்சிருக்கிற கோழிய வளர்க்கலாம் நினைச்சோம் ஆனா அந்த கோழி சத்தம் போட்டு நம்மளே காட்டி கொடுத்துரும் போல இருக்க திருப்பிள்ளி அந்த கோழியோட கழுத்தை திருகிட்டா உடம்பு வைக்க வசதியா இருக்கும் நீ ஒண்ணு தினம் தினம் செக்ல கையெழுத்து வாங்குறத விட ஒரே அடியா உயிர்ல கையெழுத்து வாங்கிட்டா அதான் கரெக்ட் பாத்தியா தங்கம் என்ன சாப்பிட கூட விடாம அடி அடி நடிச்சிட்டாங்க கூட பிறக்காட்டியும் எனக்காக நீ எவ்வளவு பரிதாபப்படுற ஆனா உறவுக்காரங்க சொல்லிக்கிட்டு அவங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க இது நியாயமா நீயே சொல்லு அவங்க நடந்துக்கிறத பார்த்தா இதை விட அதிகமா உங்களை சித்திரவதை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ஐயோ அம்மா Thank you.
அநியாயமா இருக்கு. அது உங்க வீடு. அவங்கள விட்டு விட்டு வரட்டாம நீங்க கோழ மாதிரி ஓடி வந்திருக்கீங்களே. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நான் மட்டும் அந்த வீட்ல ஒருத்தியா இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்டி இருப்பேன். நல்லாவே விரட்டலாங்க. அது பெரிய வீடு. சரி சரி போய் படுங்க. மற்ற விஷயங்களை காலையில பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருதா? ஆமா. எங்க படுக்க போறீங்க? என்ன பலையாடுறீங்களா? என்ன சாவுல இருந்து காப்பாத்தினீங்க, சாப்பாடு போட்டீங்க, எங்க படுக்க போறேன்னு கேக்குறீங்களே? இங்கதான் படுக்க போறேன். இங்கயா? ஆமா. அண்ணன் வேற வீட்டுல இல்லையே. இப்படி என்னங்க? சுப்பிரமணியத்தை காணும். இந்த வீடு பூரா தேடி பார்த்துட்டு அந்த பயலை எங்கேயுமே காணும். சுப்பிரமணியத்தை காணாமா? சுப்பிரமணியத்தை காணாமனு இந்த வீட்டை மட்டும் தேடி என்ன பிரயோஜனம்? அறுபடை வீட்டையும் தேடி பாத்தீங்களா? நம்ம சுப்பிரமணியத்தை சொல்றையா? போச்சு, இனிமே நம்ம டங்குவார் அந்து போக போகுது, டப்பா டான்ஸ் ஆட போகுது. இனிமே நம்ம யாருகிட்ட செக்ல கையெழுத்து வாங்குறது? பணத்துக்கு என்ன பண்றது? அக்கா, இந்த ஆளுக்கா தெரியுமா கேட்டு பாரு. இவரா? போன வாரம் கொட்டாய விடணும்னு நினைச்சாரு. வாய துறக்கிறதுக்கு சோம்பேறித்தன பட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. சுப்பிரமணி எங்க போயிருக்காரு உங்களுக்கா தெரியுமா? வடிவு, புழுவா இருந்தாலும் பொறுக்க முடியலன்னா புலியா மாறிடும். பாவம் சுப்பிரமணி, உங்க சித்திரவதை தாங்க முடியாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். அவன் எங்க போயிருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்ச அந்த நாயை எங்க கொண்டு வரல. என் பேரு வடிவு இல்ல. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பான் போல இருக்க. தூங்குறாங்களா இல்ல கல்லல் அடிச்சு கண்ண முடிக்கிறாங்களா? யோ எந்திரியா, ஏன் என்ன கல்லல் அடிச்ச? நான் கல்லல் அடிச்சனா? நீங்க தான் என்ன கல்லல் அடிச்சீங்க. நீ தான் என்ன கல்லல் அடிச்ச? நீ தான் அடிச்சீங்க. நீ தான் அடிச்ச? நீ தான் அடிச்ச? நீ தான் அடிச்ச? ராமு, நீதான் இந்த ரெண்டு பேருமேலயும் கல்ல இருந்தியா? எங்க நீங்க தான் கல்லால் அடிக்க சொன்னீங்களா? இல்லைங்க. எனக்கு நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, சோத்த போட்டு கல்லால் அடிச்சீங்க, சோத்துல கல் இருந்ததா நினைச்சுக்கிறேன். பெருந்தன்மையா உங்களை நான் மன்னிச்சிட்டேன். ஆமா, அது ஏங்க கல்லால் அடிச்சது? புரியலையா? புரிஞ்சு போச்சுங்க. என்ன புரிஞ்சது? அதுக்கு கல்லால் அடிக்கிற பழக்கம் இருக்குது. அது நீங்க ராமு என்ன நினைக்குதுன்னா, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து ராமுவ கல்லால் அடிக்கணும்னு நினைக்குதா? உங்களை என்னமோ மாதிரி இருக்குது. மன்னாரு, அவளை கூப்பிட்டு விசாரியும் ஐயா. என்ன சொன்னாலும் நம்ப தயாரா இல்ல. நீ இவனை வச்சிருக்க? ஆமாயா, இவரை நான் வச்சிருக்கேன். இவரே என் வப்பாட்டன் தான். இப்ப என்னங்கிற? வப்பாட்டனா? ஆமா, பொம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டி, ஆம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டன் தானே? என்ன திமரா பேசா பாத்தியா? அவளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். வாங்க தம்பி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. உங்க தங்கச்சி? அடதே மாப்பிள, எப்ப வந்தீங்க? இது இப்பதான் வந்தே மாப்பிள. என்னது மாப்பிளையா? நான் உங்களுக்கு மச்சான். என்ன பாக்குறீங்க? இவர் எனக்கு தூரத்து சொந்தம். என் தங்கச்சி அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பணும், அவ்வளவுதானே? அவசியம் அனுப்புறேன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. மாப்பிள உள்ள வாங்க. மாப்பிள என்ன சொல்றாரு இவரு? கை தம்பிக்கீங்க? அம்மா, யாரா நீ? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. எங்க வீட்டுல அடி தாங்க முடியாம தானே தப்பிச்சு ஓடி வந்தேன். நான் பேசாம தற்கொலையா பண்ணிட்டு இருப்பேங்க. ஏங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவர் அடிச்ச கொண்டுடுவர் போல இருக்குது. தற்கொலையா? ஏமா, இவன் என்ன சொல்றான்?
பாவம்னே, சொந்தக்காரங்க கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்க போனாரு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லவரு, நீதான் தப்ப நினைச்சிட்ட. எனக்காக அனாவசியமா நீங்க எங்க சண்டை போட்டுக்கிறீங்க? நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். அந்த மரம் அங்கேயேதான் இருக்கும். என்ன காப்பாத்தீங்க அண்ணா? அவர் போறாரு. போகட்டும். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுடா. ஆகட்டும். அப்படி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் தங்கச்சி செத்துருவா. சாகட்டும். தங்கச்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஊரறிய நீ அவரை மாப்பிள்ளன்னு சொல்லிட்ட. அதனால அதனால பள்ளி அவன் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாம எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? சரி, உன் இஷ்டம். உன் இஷ்டம் எல்லாம் கிடையாது, உனக்கு சம்மதம்னு சொல்லணும். சம்மதம். சரி, இப்ப அவன் எங்க போய் தொலைஞ்சிருப்பான், எப்படி தேடுறது? இங்க இருக்கேங்க. ஏய் மாப்ள, பச்சா, உன் தங்கச்சியை நான் கண் கலங்காம காப்பாத்துவேன். வள்ளி, என்ன கண்ண குத்திட்டீங்க? தீவாகிடெடுத்து பாசனை பூ பெச்சுக்கிட்டு கூடும் குமரிகளா கொலபயிட்டு பாடுகடி. மஞ்ச குளிச்ச கிளி மச்சமுள்ள பச்சை கிளி வள்ளி மயில் வந்தா பச்சை புள்ளி மயில் வந்தா செந்தூரு வேலனுக்கு சிவகாமி பாலனுக்கு மல்லிப்பூ மாலை கட்டி போட்டாளா. Oh,
என்ன மறைச்சுக்க? ஏன்பா இப்படி சொல்லிக்காம ஓடி வந்துட்டேன்? யாருப்பா இந்த பொண்ணு? இவதான் வள்ளி. வள்ளி திருமணமா? வள்ளி நான் சொல்லல, இவங்கதான் அத்தை, அவங்க தம்பி. வணக்கம். வணக்கம் சுப்பிரமணியம். நீ இல்லாம பங்களாவே இரண்டு கிடக்கு. ஏன் அத்தை பவர் கட்டா? ஐயோ 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 ஐயோ, இந்த வெகுளி பேச்சு கேட்டு எவ்வளவு நாளாச்சு? திருவிழா மாதிரி ஜாம் ஜாம்னு நடக்க வேண்டிய உன் கல்யாணம் இப்படி தெருவுல நடந்து போச்சே. ஏதோ எல்லாரும் ஆசைப்பட்ட ஆளுக்கு நாலு நாலு தட்டு தட்டணும், அது கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுதா? நடந்து நடந்து போச்சுப்பா. வாப்பா பாப்பா, கார்ல உட்கார்ப்பா. வாப்பா வாப்பா. இல்ல தினமல்ல, நான் இங்கே இருக்கேன். பெரியவங்க நீங்க சொல்லுங்கம்மா. சுப்பிரமணி, பெரியவங்க ஆசையா கூப்பிடுறாங்க, நல்ல வசதி இருக்கும், போயிட்டு வா. அந்த வசதியை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இருப்பாட்டி. நான் வரல. நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல, நாங்க வரோம். அம்மா, என் தங்கச்சி செல்லமா வளர்ந்தவ, இனிமே எல்லாம் நீங்க தான். இது நீங்க சொல்லணுமா? இது என் பொண்ணு மாதிரி, தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிட மாட்டோம். அக்காவே சொல்லிட்டாங்க, அப்பிலே இல்லையே. வரேனே. போயிட்டு வாங்க. அட போங்க, நாங்க போயிட்டு. ராமு. ஐயா ராமு. ராமு யாராவது? பயப்படாதீங்க, நான் வளர்க்கிற குறைவுதான். இனிமே இது என் கூட தான் இருக்கும். இனிமே நானும் ராமும் எப்பவும் வள்ளி கூட தான் இருப்போம். ஏறு. பரதேசி பையன், வரதட்சணைய வாங்கிட்டு வரான் பாத்தியா? குரங்க. வள்ளிக்கு பால் எடுத்துட்டு போறேன். நீ கெட்ட கேட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கு பால் கேடா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இந்த வீட்டை பொறுத்த மட்டும் உன் பொண்டாட்டியும் நீயும் சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க, தெரிஞ்சுதா? என்ன செருப்பு அழிக்கா இருக்கு, தோட என்னடா தூக்கி கிழவி. என்னடா பேசாம இருக்க, கால பிடிச்ச உடனே இல்ல
அவங்க அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன். ஆமா, அவங்கள எல்லாம் ஏன் நீங்க தட்டி கேட்க கூடாது? பற்ற மாதிரியா இருக்காங்க அவங்க. எனக்கும் அவங்களை தட்டி கேட்கணும்னு ஆசை. ஆனா தைரியம் இல்லையே. தைரியம் தானே? அதை நான் வரவழைக்கிறேன். இனிமே நீங்க எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லித்தரேன். நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். சரி, இனிமே இந்த கோமாளித்தனத்தை விடணும். சரி, முதல்ல இந்த பேண்ட் சரியா போடுங்க. ஐயோ, இதுக்கு மேல வர மாட்டேங்குது. ஐயோ, இப்படி இல்லீங்க. வெக்கமா இருக்கு. இது மாதிரி பண்ண அவங்க திட்டுவாங்களே. முதல்ல நீங்க பயப்படுறத நிறுத்தணும். இனிமே நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும். பண்ணிக்கிறேன். இந்த வீட்டுக்கு முதலாளி மாதிரி நடந்துக்கணும். நடந்துக்கிறேன். யார் இந்த வீட்டு முதலாளி? ஐயோ, நீங்க தாங்க முதலாளி. நான் இப்ப என்ன செய்யணும்? இப்போ இப்போவே வா. இப்போ மெதுவா அணிச்சுக்கணும். சரி. அப்பா, என்ன மூச்சு திணறுதுங்க? ஓ, பதம்மா பிடிச்சுக்கணும். இதம்மா கொடுத்துக்கணும். என்ன கொடுக்கணும்? முதல் எழுத்து மூ. மூவா? முண்டா பண்ணியனா? எங்கிட்ட ஒன்னே ஒண்ணு தானே இருக்கு. ஐயோ, அதே நீங்க எனக்கு. ஐயோ, இது நல்லா இருக்கே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது நீ முன்னாடி கொடுக்கவே இல்ல. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இன்னும் ஒன்னு கூட. நீங்க நான் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா ஒன்னு என்ன எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். 100 கொடுப்பியா? சரி, அப்ப நீ என்ன சொன்னாலும் செய்யற. சரி. 1, 2, 5, 10, 14, 20, 80, 90. என்னமா கண்ணத்துல என்னமா கடிச்ச மாதிரி இருக்கு? அது ராத்திரி ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. ஓஹோ, பூச்சியா? வள்ளி, வள்ளி குட்டி. அம்மா, ராத்திரி உங்களை கடிச்ச பூச்சி வந்திருக்கு. போடி. வள்ளி, எப்படி என்னோட ட்ரெஸ்? அப்பா, இப்பதான் நீங்க அசல் முதலாளி மாதிரியே இருக்கீங்க. தங்கம், ஐயாவோட ட்ரெஸ் பாத்தியா? அம்மா, ஐயாவை ஒரே ராத்திரியில பாலிஷ் போட்டு பளிச்சு நாக்கிட்டீங்களே. பளிச்சு நாக்கிட்டாங்களா? விம்மு போட்டு தேய்ச்சாங்க. புத்திய காட்டுற பத்தியா? ஹலோ, என்டா நாயே, காலையில எனக்கு பெட் காஃபி கொண்டு வரணும்னு உனக்கு தெரியாது? என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம். இதுல பெட் காஃபி வேற கேக்குதான்னு கேளுங்க. கேளுங்க, கேக்குறேன். உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம். இதுல பெட் காஃபி வரியா? என்ன என்ன தைரியம் இருந்தா எங்க அக்காவை போடி வாடின் பேச அடிக்கிறீங்க? அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல ஷூக்கு பாலிஷ் போடு. Thank you.
இன்னொரு கால் எங்கடா இருக்கு? உடம்புலயே இருக்குங்க. உடம்புலயா? அங்க இங்க இருக்கு. நல்ல பய வாசடா வர. ரொம்ப தேங்க்ஸ் ராமு. என்ன விட புத்தாலியா இருக்கிய? டிஷர்ட் எங்க வாங்கின? நல்லா இருக்கு. இந்த தூங்கிக்கிட்டு இருக்காரு, இவர் தான் இந்த வீட்டு முதலாளியா? இவரா? இதுக்கு இந்த வீட்டுல புருஷன் பேரு. இது வெறும் டம்மி. இந்த வீட்டுல எல்லாமே நான் தான். அப்படியா? அப்புறம் எதுக்கு இதை இங்க வச்சுக்கிட்டு மிருக காட்சி சாலையில அடைச்சிட வேண்டியதானே? அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. இவங்க சம்சாரத்துக்கு உதவட்டுமேனு விட்டு வச்சிருக்கோம். அத முடியா. இந்த வீட்டுல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கவனி. சுப்பிரமணி, அடே சுப்பிரமணி. வாடா அண்ணா, நட நடந்துகிட்டு வாடாண்ணா. என்னது? பேண்ட், சட்டை, வாட்ச், அது கட்டட்டும். கைய கட்டுற, வாய மூடுறா. ஓ வாய, இவன் அந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. என் சொல்லுக்கு எப்படி நடுங்கிறான், எப்படி என் செல்வாக்கு. இவர் என் ஃப்ரெண்டு. கோயில் திருப்பணிக்காக 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன். செக்ல கையெழுத்து போட்டு எடுத்துருவா. எந்த கோயிலுக்கு? எந்த இல்ல கோயிலுக்கா? கேள்வியா கேக்குற? பிச்சிருந்த பிச்சு. ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருப்பி கேள்வி கேப்ப? பணம் கொண்டான்னா கொண்டாட வேண்டியதானடா. கல்யாணம் ஆற உடனே உனக்கு திமிர ஆகி போச்சா? இல்லீங்க. என்னடா இல்லீங்க, லொல்லீங்க. எந்திரா எந்திரா. செக்க எடுத்துட்டு வாடானா, எடுத்துட்டு வர வேண்டியதானே. போட அம்மா அழுகுற. போடா. ஐயோ, நான் தைரியத்துக்கு எங்க போவேன்? தைரியம் தரேன். வாங்க, நான் தரேன். வாங்க. இப்ப பாரு, கொண்டு வர போறான், எனக்கு கொடுக்க போறான். வந்துட்டானா? நான் வாங்கிட்டு வர்றேன். சுப்பிரமணி கொண்டு வந்திருக்கான். சுப்பு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கான். குர்ரா குடுத்துருவேன். குர்ரானா? அவர் இருக்காரேன்னு பாக்குறேன். அவருக்கு முன்னால கொடுத்தா தான் மரியாதை. முதல்ல 5,000 கொடுக்குறேன். சரி, அப்புறம் இன்னொரு 5,000 கொடுக்குறேன். சரி, கொடுத்துருவா. அம்மா அப்பா அம்மா அம்மா. ஐயோ, பாத்திர போறானே வந்துட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஒண்ணு இல்ல, எங்களுக்குள்ள ஒரு நட்பு. அவன் என்ன அடிப்பான், நான் அவன் அடிப்பேன். அவன் அவன் சம்சாரத்தை அடிப்பான், சம்சாரம் அவன் அடிக்கும். நான் கூட அவன் சம்சாரத்தை அடிப்பேனே. வெளியே சொல்லாதீங்க. ஏண்டா அடிச்சுட்டே இல்ல? இருற, அவனை பாத்துக்கிறேன். எங்கடா பணம்? 500, 5,000, 10,000. அப்பா, ஐயோ, கண்ணு கூசு. தீர்க்காயி சார். எந்திரி எந்திரியா? இன்னுமா நீ இங்க நிக்கிற? அட பாய், உன் பேச்ச கேட்டு வந்த பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சொல்றிய தவிர செய்ய மாட்டேங்கிறியா? ஏயா, உன் மீசையில இருக்கிற முடி கூட உன் தலையில இல்ல. என்ன பார்த்து டம்மி? நீ உன் கொட்டத்தை கம்மியாகி தான் பாத்தியா?
வடிவாம்பா வடிவாம்பா, என் நிலைமைய பாத்தியா? அந்த பொண்ணு கொடுக்கற தைரியத்துல பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன அடிச்சுட்டான். அடே முன்னையெல்லாம் வில்லனை பார்த்தா கும்மு கும்முனு குத்துவியே, இப்ப குத்தேன்டா. இவன் அவன் அடிச்சுட்டான். அவனே ஏண்டா ராஸ்கல் பாரு. இனிமே இவர் மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. கையா எடுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் அப்பவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது எவ்வளவு மோசமானவங்கன்னு. செக்கில சுத்திர மாட்டு கிடைக்கிற மரியாதை கூட செக்கில கையெழுத்து போற இவருக்கு இந்த வீட்டுல கிடைக்கல. செக்கு மாட்டுக்கு புண்ணாக்குல போடுறோம், இவனுக்கும் போட்டுமா? இவன் சோறல்ல திங்கிறான். ஏயா வாங்கினது பத்தாதா? ஏடி வாய் ரொம்ப நீடுது. குப்பை தொட்டில கடந்த எச்சல காத்தடிச்ச வேகத்துல பணக்கார வீட்டு பந்தில வந்து விழுந்துருச்சு. எச்சே இல்லையா? நானா நீங்களா? ஏமா நீங்களும் உங்க தம்பியோ என் வீட்டுக்காரர் சொத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவரையே அடிச்சு சித்திரவதை பண்றீங்களே, நீங்க பேசுறீங்களா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். இனிமே அவர் மேல சின்ன தூசு விழுந்தாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். மீறி நடந்தது ஒண்ணு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி வரும், இல்லனா ஜெயில கம்பி என்ன வேண்டி வரும். ஜாக்கிரதை, நீங்க வாங்க. எங்க ஜெயில கம்பி என்ன வேண்டி வரும்னு சொல்றாள? நமக்கு ஏ கிளாஸ் கிடைக்குமா பி கிளாஸ் கிடைக்குமா? சி கிளாஸ் தானா? பகலில் துணிகர கொள்ளை, போஸ்ட்மேனாக நடித்த திருடனை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். இவன் வீட்டில் நுழைந்தவுடன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்பானாம். நிறம் கருப்பு, தலைமுடி சுருள் முடியாக இருக்கும். பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எஸ்பி எச்சரிக்கை. கேட்டீங்களா? நாம் ரொம்ப ஜாக்கிரதையா. சந்தேகமே இல்ல, இவன் நிச்சயம் திருடன் தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, தண்ணி தானே நீயும் அண்ணனா என்ன, நீ அது சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டாங்க? தண்ணி குடுக்கறேன் தண்ணி குடுக்கறேன்னு சொல்லி நமக்கு தண்ணி காட்டிட்டாங்க. தங்கச்சி எப்படிமா இருக்க? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட்டு பேசுவோம். வெங்கடாஜலபதி துணை, இந்த கடிதத்தை படித்த பின் 500 காப்பி எடுத்து உடனடியாக அனுப்பவும், இல்லை என்றால் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். மாப்பிள தப்பு. இதோ வரே மச்சான், வா. எங்கடா போட்டு போற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியும், நம்ம வீட்டு மாடு லட்சுமி இருக்குது, அது கர்ப்பமா இருக்குது, அதுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன சினையா இருக்கு, குட்டி போட போகுதுன்னு சொல்லணும். சினையா இருக்குதுன்னு எப்படி தெரியும்? வயிறு பெருத்திருந்தா சினையா இருக்குன்னு அர்த்தம். ஓ, நீங்க சினையா இருக்கீங்களா? ஆமா ஐயா. போடா. ஐயோ, புட்டா நம்மளே குட்டி போட வச்சிருவான் போல் இருக்கு. என்ன தாங்க கடைக்கு போயிட்டு வரியா? என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு எல்லாமே மாங்காய் தான். மாங்காய் சட்னி, மாங்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய். சரியான மாங்காவா இருக்கே, ஏன் அப்படி செய்யற? உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? அம்மா முழுகாம இருக்காங்க. யாரு? அத்தையா? ஐயோ இல்லைங்க, உங்க சம்சாரம் தான் முழுகாம இருக்காங்க. யாரு? வள்ளியா? அடிக்கள்ளி.
இரு விசாரிக்கிறேன். வள்ளி முழுகாம இருக்காளா? இப்பவே போய் வடிவாம்பா கிட்ட வத்தி வச்சிடுறேன். வள்ளி வள்ளி வள்ளி, ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இத மட்டும் மறைக்கவே முடியாது. என்னங்க? நீ சனியாயிட்டியாம எப்ப குட்டி போட போற? என்னது சனியாயிட்டா குட்டி போட போறேனா? தங்க உனக்கு மாங்காய் வாங்கிட்டு இருந்தபோது நான் பாத்துட்டேனே. ஐயோ, சென குட்டி இதெல்லாம் ஆடு மாடுக்கு தான் சொல்லுவாங்க. இன்னும் 7 மாசத்துல குழந்தை பிறக்க போது, உங்களை அப்பான்னு கூப்பிட போது. இன்னும் இப்படி இருக்கீங்களே. என்ன அப்பான்னு கூப்பிட போதா? நல்ல வேலை நீ சொன்ன, இல்லாட்ட எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஆமா, இந்த கால தாம்பளிங்க எல்லா விஷயத்திலயும் அப்பாவீங்க. ஆனா குழந்தை பெற்றுக்கிறதுல மட்டும் படுபாவீங்க. ஆமா, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு கட்சியில எங்க மேல பழி போட்டுருவீங்களே. அன்புள்ள தங்கத்துக்கு அத்திப்பட்டி ஆறுமுகம் எழுதி கொண்டது. இந்த லெட்டரை வச்சே அவரை என்ன பாடுபடுத்துற பாரு. வழக்கமா இந்நேரத்துக்கு வந்துடுவாரு, என்ன இந்த ஆளை காணும்? வந்துட்டாரு. ஐயோ, போறாரு. யோ யோ நில்லியா, யோ யோ போஸ்ட்மேன் நில்லியா, யோ வந்துட்டா நில்லியா, யோ. என்ன, எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்ல. கட்டாயமா எனக்கு லெட்டர் வந்திருக்கும். என்ன உன்னோட வம்பா போச்சு? இல்லங்கற அப்புறம். ஆமா வந்திருக்கு. அதான பார்த்தேன். இந்தா. ஐயோ கண்ணீர் இது. ஐயோ ஐயோ. என்ன, மொளகா அரைச்ச கைய கண்ணு வச்சுட்டேன். எங்க இருக்க கண்ணீர் இது? கையெடு. யோ, கண்ணு திறக்க முடியலையா? கொஞ்சம் லெட்டர் படிச்சு சொல்லியா. அன்புள்ள தங்கத்துக்கு அத்திப்பட்டி ஆறுமுகம் எழுதி கொண்டது. ஆறுமுகம் யார் அவன்? யோ, அவன் இவன் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவரு என் ஐத்தம். அவன் சரி சரி, ஐத்தா என்ன எதிர்க்கானு படியா. ஐத்தா அன்பே, 1 வயதில் நாம் ஒளிந்து விளையாடினோம். பிஞ்சிலே படுத்துட்டீங்களோ, மேல படியா. 5 வயதில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினோம். குழந்தை குட்டி ஒண்ணு பத்துக்கலையே. 10 வயதில் சொல்லவே வெக்கமா இருக்கு. உனக்கு என்ன வைக்கும்? எழுதி இருக்கிறத படி. எனக்கு ஒண்ணும் வைக்க இல்ல, அப்படித்தான் அவன் எழுதி இருக்கான். அப்படி என்ன பண்ணீங்க? இதான் பண்ணீங்களா? இத்துடன் 1000 முத்தங்களை அனுப்பியுள்ளேன் பெற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு அன்புள்ள ஐத்தான். ஐத்தான் சரியான தைத்தான். என்ன, லெட்டரை மட்டும் தானே கொடுத்த? முத்தத்தை கொடுக்கலையே. இந்தமா, அவன் அனுப்பிச்ச முத்தத்தை அவன் தான் கொடுக்கணும், நான் தர முடியாது. அது எப்படி? யாரும் அனுப்ச்ச பணத்தை மட்டும் நீ கொடுக்கற, அதே மாதிரி ஆரம்பிச்ச முத்தத்தை நீயே கொடு. அலையாத. நீ என்னையா குடுக்கறது? நானே எடுக்கிறேன். ராசா ஏ வண்ணத்தா பாரு, இந்த பண்ணத்தா 5-4 சேர்ந்து இருக்கும், அழகு நல்லா குறையுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது. 5-4 சேர்ந்து இருக்கும், அழகு நல்லா குறையுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது. ராசா ஏ வண்ணத்தா பாரு, இந்த நல்லா புரியுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது. 5-4 சேர்ந்து இருக்கும், அழகு நல்லா புரியுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது.
உள்ளே வரங்கும் அண்ணா நடி உரக்கட்ட கலச்சா போர்தானடி போர்வாழ பூவாழ தாங்காதடி ரோசா வாடி என் பக்கம்தான் வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆள நல்லா பாத்துக்க ஆசைகளை இப்ப கேட்டுக்க வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆள நல்லா பாத்துக்க ஆசைகளை இப்ப கேட்டுக்க பாய்ச்சலிலே அடிமானே தாங்காம நீ ஓட போற புரியாத வடல புள்ளு நீ போது வம்ப வில பேசவார ரோசா ஒன்னத்தான் வாடி என் பக்கம்தான் போல நிமிர்ந்திருக்கும் காலம் எல்லாம் புரியுது போக கொண்ட கோழி மயங்குது வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆள நல்லா பாத்துக்க ஆசைகளை இப்ப கேட்டுக்க ரோசா ரோசா ஒன்னத்தான் இந்த வீட்டு நிர்வாகம் கைமாறதுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச ஓசி சாப்பாட்டுல மண்ணு விழுந்து போச்சு உடம்பெல்லாம் இழிச்சு போச்சு டாக்டர் எழுதி கொடுத்த வைட்டமின் மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுவான் கடைக்கு எந்திரிச்சு போலாம்னா சோம்பேறித்தனமா இருக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்கும் புண்ணிய போய் உட்காந்துருந்த சேராச்ச டாக்டர் எழுதுறது நம்மளால படிக்கவே முடியாத ராமு ராமு வா வா இந்த போய் மருந்து வாங்கிட்டு வா. தம்பி என்னக்கா? வள்ளி வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு யமனி தான். என்னது? கருவை கலக்கிற மாத்திரை. இத பால்ல கலந்து கொடுத்துட்டா அவ்வளவுதான். அப்படியா? ராமகண்ணா ராமகண்ணா கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா. இந்தா இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திரையை வாங்கிட்டு வரியா? வணக்கண்ணா போப்போம். வள்ளி வயத்துல வளர்ற குழந்தைக்கு மரணம், அவ வளர்க்கிற குரங்காலியே வரணும். குரங்கு கூட கிடைக்க வருது. எது கருத்துற மாத்திரையா? சரதான் குரங்கெல்லாம் கருத்துற பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. குடும்பம் பெருசு போல் இருக்கு. இந்த அந்த மாத்திரைகளை லேபிள தனித்தனியா ஒட்டி கொடுத்தனு. கலைக்கு கொடுத்தாச்சு. அது அவ குடும்பத்தையே ஒரு கலக்கு கலக்கணும். வா வா வெடிக்க பாப்பா வா. ஏய்
விட்டமின் மாத்திர சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு ஒரு சுத்து பெருத்துட்டோம் போல் இருக்கு. ஐயோ குதிக்கணும் போல் இருக்கே, டிஸ்கோ டான்ஸ் ஆனும் போல் இருக்கே, குங்ஃபு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான் போல் இருக்கே. வைட்டமின் மாத்திரம் வாங்கி சொல்லி சாப்பிட்டேன், சாப்பிட்டா பலம் வரும் சொன்னாங்க, பலம் வரல. ஐயோ இது கரு கலைக்கிற மாத்திரை இல்ல. கரு கலைக்கிற மாத்திரையா? அப்படின்னா நான் வள்ளி கொடுத்தது இவருக்கு வாங்கிட்டு வந்த விட்டமின் மாத்திரையா இருக்குமோ? வீடு பூரா கொடுத்துருக்கீங்களா? ஐயோ இடம் மாதிரி கொடுத்துட்டீங்களே, பாவீங்களா? இங்க பாருங்க சும்மாரியா. அக்கா குரங்கு மாத்திரையை மாத்தி கொடுத்துருச்சு. இந்த தடவை நான் தோத்துட்டேன், ஆனா நிச்சயமா அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன். என்ன விட்டு போயிடாதீங்க. ராமு சீக்கிரம் டாக்டர் கூட்டம். என்ன விஷயம்? அப்படியா வெள்ளி? கொஞ்சம் இதெல்லாம் சரி, நான் உங்ககிட்ட கேட்டது என்னாச்சு? ஒரு குழந்தை கேட்ட குடுத்துட்டேன், அப்புறம் என்ன? அது இல்லைங்க, பக்கத்து ஒரு முருகன் கோயிலுக்கு போய் நம்ம குழந்தைக்கு முடிய இருக்கணும்னு சொன்னேன். சரி நாளைக்கு காலையிலேயே போயிடுவோம். இப்ப அதே மூட்ல நேர பெட்ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு புட்டியில வச்சு பேக் பண்ணுவோம் அதுக்கு முன்னால உங்க கதையே முடிச்சிட்டா எப்படி? அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அக்கா இந்த பொம்மையை தானே அந்த குழந்தை எப்பவும் கையிலேயே வச்சிட்டு இருக்கோம். ஆமா
இதுக்குள்ள ஒரு டைம் பாம்ப வெச்சி அத நாள காலையில சரியா 9 மணிக்கு வெடிக்கும்படியா வெச்சிட்டா அவங்க புனித யாத்திரை இறுதி யாத்திரையா முடிஞ்சிரும் நேரத்துல விளையாடிக்கிட்டு என்ன வீடியோ பார்க்கணுமா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் சீக்கிரம் கிளம்பு குடும்பத்துக்கே வந்திருக்க எம்மனை பாத்தியாமா பொட்டி வச்சுக்க என்ன காலையில இருந்து இப்படி தகவல் பண்ணிட்டு இருக்கான் இரு வரேன் பேராமோ ஊருக்கு கிளம்பும்போது அபசகுனம் பிடிச்ச மாதிரி குறுக்க நிக்கிறிய இது மாதிரிலாம் தகராறு பண்ண அப்புறம் விட்டு போடுவேன் வா வாடா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே சரி நீ குழந்தைய பாத்துக்க நான் போய் பொம்மை எடுத்துட்டு வந்துறேன் அவ பாத்துக்கறல்ல நானும் வரேன் எல்லாத்துக்கும் கூட வருவியா வா Ha ha ha.
இன்னேரு குண்டு வெடிச்சு எல்லாரும் செத்து போயிருப்பாங்கல்ல? நிச்சயமா, நம்ம எதிரிங்க எல்லாரையும் பூண்டோடு அடிச்சாச்சு. என்னையா பூண்டு கடுகுன்னு பலசரக்கடைக்கார மாதிரி பேசிக்கிட்டு செத்துருப்பாங்கல்ல ஊடு? யோ திருப்பலி, இனிமே சொத்து நமக்குதாயா? யாரு திடீர்னு பொம்மை வெடிச்சு ஐயா அம்மாவும் செத்து போயிட்டாங்க. என்னது பொம்மை வெடிச்சிருச்சா? ஒருவேளை சிவகாசியில செஞ்ச பொம்மையா இருக்கும், அதுதான் வெடிச்சிருச்சு. அது சரி, நீயும் குழந்தைய மட்டும் எப்படி தப்பிச்சீங்க? வெடிக்கும் போது நாங்க பக்கத்துல இல்ல. எல்லாம் அவங்க தலைவிதிப்படிதான் நடக்கும். நடந்தது நடந்து போச்சு, இனிமே கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? மல்லியோட திமிர் காண்டவ சரியான தண்டனையை கொடுத்துட்டால. ஆமா, பணத்தை எரிச்சீங்களா? அக்கையோட ஆணியோட இருக்குமே, ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுப்பீங்களே. அஸ்தி கொண்டு வந்திருக்கியா? கலச நான் தர்றேன், கூவத்துல கரைச்சிடலாம். அவங்க செத்து போயிட்டாங்க தெரிஞ்சு கூட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு இதயமே இல்லையா? நாங்க எதுக்கு நீ வருத்தப்படணும்? முதல்ல பழந்தி கூட நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அவங்க செத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு நான் சந்தேகப்படுறேன். இந்த குழந்தைய உங்க கிட்ட கொடுத்துட்டேன். வேலைக்காரன் நாயே, போடி உள்ள. சாபாஸ், சரியான வில்லி வில்லா. நீ போய் கவனி, குழந்தைய நான் கவனிக்கிறேன். குழந்தைக்கு சொந்தக்காரங்க நாங்க இருக்கும் போது உனக்கு என்ன பாசம்? அக்கா, இவன் நடந்துக்கிற முறைய பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஒருவேளை நாம செஞ்ச கொலை இவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ? இவளையும் தீர்த்து கட்டிட்டா? வேண்டாம் தம்பி, சுப்பிரமணிய விஷயத்துல ஊரே நம்ம மேல சந்தேகப்பட்டு இருக்கு. இப்ப ஏதாவது செஞ்சோ எடக்கு முடக்கா மாட்டிக்கும். இந்த கழுதை உள்ளவே கிடக்கட்டும். போடுறீங்களே நீங்க உருப்படுவீங்களா? இப்பதான் புரியுது உனக்கு ஏன் குழந்தையே பிறக்கலே. வேலைக்கார பட்ட கழுத, நீ வக்காலத்த சுட்டு போசிக்கிடுவா. ஓடு! ஏய்,
உங்க கதையே முடிச்சிட்டா அக்கா இந்த பொம்மையை தான் அந்த குழந்தை எப்பவும் கையிலேயே வச்சிட்டு இருக்கோம் ஆமா இதுக்குள்ள ஒரு டைம் பாம்பை வச்சு அதனால காலையில சரியா 9 மணிக்கு வெடிக்கும்படியா வச்சிட்டா அவங்க புனித யாத்திரை இறுதி யாத்திரையா முடிஞ்சிடும் ராமு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அவங்க தான் கொலைக்காரங்க இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் உன்னை அது வரைக்கும் உயிரோட விட்டாதானே அவ சேர வேண்டிய இடத்துக்கு உடனே அவளை அனுப்பிச்சிடு நீ சொல்லி நான் எதக்கா மறுத்திருக்க நான் போய் அவளை சேர்த்து கட்டிட்டு வரேன்.
நமக்கு இருந்த எதிரிங்க எல்லாரையும் பூண்டோடு அடிச்சாச்சு. இனிமே நமக்கு அனாதையா கிடைக்க பழாதப்பா எனக்கு என்ன பண்றதுப்பா ஒண்ணுமே புரியலையே உன்னுடைய உருவத்திலேயே வந்து இந்த குழந்தைகிட்ட ஒப்படைச்சிருக்கியா யாருதான் இருந்தா என்ன யாருக்குன்னு விசாரிச்சு கொடுத்துட்டா போறது எவ்வளவு நேரம் சட்ட புத்தகத்தை படிக்கிற எங்களுக்கு ஏதாவது சொத்து வரத்துக்கு வழி இருக்கான்னு சொல்ல யோ திருப்பள்ளி எங்களுக்கு அவ்வளவா இங்கிலீஷ் வராதுன்னு தானே படிக்க சொன்னோம் அரை மணி நேரமா படிக்கிறேன் அப்படி என்னையா போட்டிருக்கு அரை மணி நேரமா சட்ட புத்தகத்தை படிச்ச உடனே எனக்கு ஒன்னு புரிஞ்சு போச்சு என்னையா புரிஞ்சு போச்சு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு இடையில தமிழ் எழுதியிருக்கான்னு பாக்குறேன் அம்மா அந்த போஸ்ட்மேன் சேகர் வரா அக்கா உன் நடிப்பை கொட்டு தம்பி தம்பி இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே கடவுள் ரெண்டு பேரையும் கொண்டு போயிட்டானே நீங்கள்லாம் அவங்க மேல வச்சிருக்க பாசத்தை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே புரியலங்க நான் வந்தது தெரியும் தெரியும் உன் தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை பத்தி தானே கேட்க வந்திருக்கேன் நாங்களும் அந்த சொத்தை உங்ககிட்ட எப்படி ஒப்படைக்கிறோம்னா யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அவங்களே போயிட்ட பிறகு இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு எதுக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க எங்கேயாவது போயிடுறோம் நான் இங்க வந்ததே சொத்தெல்லாம் கேட்கறதுக்கு இல்ல என் தங்கச்சி போய் ராஜாவை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வளர்க்கலாம்னு ஆசைப்படுறேன் என்னத்த சொல்லுவேன் தம்பி நீயே சொல்லு ஐயோ நானும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவன் என்னாலையும் சொல்ல முடியாது திருப்பள்ளி நீ கொட்டியா கேவலம் குழந்தை கழுத்துல கிடந்த நகைக்கு ஆசைப்பட்டு அந்த தங்கம் குழந்தைய கடத்திக்கிட்டு போயிட்டா என்ன சொல்றீங்க ஆமாப்பா போலீஸு கூட கம்ப்ளைண்ட் பண்ணும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல கழுத போனதும் போனால வெறும் நகையோட போயிருக்க கூடாதா குழந்தையும் கடத்திட்டு போயிட்டாளப்பா சரி நான் வர்றேன் இருப்பா இருந்து சாப்பிட்டு போலாம் ஏயா திருப்பளி அது எப்படியா நீயும் நினைச்ச உடனே அழற சம்சாரத்தை நினைச்சு தண்ணி வந்துருச்சு வயிற்றுமா உக்கருமா மாத்திரை கொடுத்தாச்சா சாப்பிட்டால அஞ்சு வருஷமா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள நாம சொல்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறேன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் பஞ்சநேயம் மதிபாடலானனம் காஞ்சனாதிரி கமனிய விக்கிரகம் பாரிஜாத தர்மூல வாசினம் அபயாமி பவமானந்தனம் மனோஜபம் மார்த்ததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம்பரிட்டம் தாத்தா சுவாமிக்கு வடமாலை போடுறியே இன்னைக்கு என்ன விசேஷம் நேத்திக்கு இவர் அருளால ஒரு பெரிய கேச பிரமாதமா பேசி ஜெயிச்சிட்டேன் அதுக்காக நான் வேண்டிக்கிட்டபடி சுவாமிக்கு இந்த வடமாலையே சாத்துறேன் ஓம் போர்பவ சுபக தத்சம் இல்லோரே நிம்பக்கோ தேவஸ்தே என்னப்பா என்னப்பா கடவுளுக்கு படைச்ச வடைய
நாமளே சாப்பிடுறோமே, அந்த கழவல் என்னைக்காவது வந்து இதெல்லாம் சாப்பிடுவாரா? அது எப்படிப்பா, நாம படைக்கிறத கடவுள் சாப்பிடுறதாக ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஏண்டாத்தா, நான் கூப்பிட்டா அந்த மார்க்கு இங்க வருவாரா? எத்தனையோ வருஷமா நான் கூப்பிட்டு இருக்கேன், எனக்கே அவர் வரமாட்டேங்கிறார். நீ கூப்பிட்டா வந்துட போறாரு. அது இருக்கட்டும், வாசல்ல ஒரு கட்சிக்காரர் காத்துட்டு இருக்கா, நான் போய் அவரை பார்த்து வந்துடுறேன். அதுவரை நீ ஸ்லோகம் சொல்லின்று. மருதி, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? நீ மட்டும் வரல, நான் உன் கூட பேசவே மாட்டேன். மருதி 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 ராஜா. எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், நீ அந்த வடைய சாப்பிடணும். அவ்வளவுதானே, இப்போ பார். ஐயோ, அபிஷ்டு அபிஷ்டு, தப்புதான் தப்புதான். ஹை, ஆமா, இது என்ன? இதுதான் கதாயுதம், வாத்தியாயம் பலத்தை. இந்த பலத்தை வச்சுதான் சீதையையும் ஸ்ரீராமரையும் சேர்த்து வச்சேன், இலங்கைக்கு தீ வச்சேன், ஏழு கடலையும் தாண்டுனேன். ஏழு கடலை தாண்டியா? இதென்ன பெரிய விஷயம், நான் கூட தான் தாண்டுவேன். டேய், என்கிட்ட விளையாடாத, எங்க தாண்டு பார்க்கலாம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஏழு கடலைய தாண்டிட்டிய? நீ தாண்டத பத்தி பெருமையா பேசிக்கிறிய. இதுக்கு தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு கதாயுதம், அது மட்டுமா? வாளம் வேற. ஏய் ராஜா, ராஜா, உங்க தாத்தா வர்றாரு, நான் புறப்படுறேன். மருதி மருதி இரு மருதி, எங்க தாத்தா உன்ன பாக்கட்டும்? இல்ல ராஜா, உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரியவேன். எதையும் எதிர்பார்க்காம உள்ளன்போட என்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அன்னைக்குதான் அவர் கண்ணுக்கு தெரிவேன். வரட்டுமா? மேடம், டாக்டர் கிரிஜா. நான் அச்சா. என்னங்க நானா? ஒன்னதான், நீ என்ன கட்டிக்கிறியா? தங்கம், என் தங்கச்சி பையன் எங்க? தங்கம், என் தங்கச்சி பையன் எங்க? என் தங்கச்சி பையன் எங்க? சொல்ல புரியா இல்லையா? சொல்ல புரியா இல்லையா? சொல்லு சொல்லு, சொல்ல புரியா இல்லையா? சொல்லு சொல்லு. அந்த பொண்ணு மனநிலை சரியில்லாதவ, அவகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்களே. சாரி டாக்டர். இப்படி வாங்க. என் தங்கச்சி வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு ஒரு நாள் என் தங்கச்சி பையனை கடத்திட்டு போயிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன், அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். டாக்டர், இவ எப்படி இங்க? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி
மலடி வாரத்துல கிடந்தான்னு இவளை ஊர்க்காரங்களாம் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. தலையில பலத்த காயம் ஏற்பட்டதுனால அவளுக்கு பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருது. அப்படியா? இவ பூர்ண குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். குணமானதுக்கு அப்புறம் எங்கிட்டே ஒப்படைச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ராஜா, குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏம்பா சேகர், உன் தங்கச்சி பையனை பத்தின விவரம் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், தங்கம் குணமானதுக்கு அப்புறம் தான் பையனோட எல்லா விவரமும் தெரியும். அங்கிள், அவன் வர வரைக்கும் என்னையே உங்க மாப்பிள்ள மாதிரி நினைச்சுக்கிறீங்களா? நினைச்சுக்கிற மாப்பிள வரேன் சார். தாத்தா, அந்த பையன் எங்க இருப்பா? யாருக்குடா தெரியும், எல்லாம் அந்த பகவானுக்கு தான் தெரியும். நீ எழுது. என்ன ராஜா, பொருட்காட்சியை சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. சரி வா, போகலாம். இந்த உருவத்திலயா? இந்த உருவத்திலயும் வருவேன், இன்னொரு உருவத்திலயும் மாறி மாறி வருவேன். அது என்ன இன்னொரு உருவம்? இப்ப பா, ஸ்ரீராம். ராமசாமி தூதன் எந்தன் பேரே பேரே, ராசாமியும் தோழி ஏறி பாரு பாரு. அடராரை வைகை மெய் குக்கு குக்கு கூ. ராமசாமி தூதன் எந்தன் பேரே பேரே, ராசாமியும் தோழி ஏறி பாரு பாரு. அடராரை வைகை மெய் குக்கு குக்கு கூ. எத்தனையோ மாடி தாவி தாவி பறந்த வண்ணான். அப்பப்பா எல்லாமே ராமன் மகிமை, அதுதான் நம்ம ஒசத்தும். ராமசாமி தூதன் உன்ன பேரு பேரு, தஞ்சாவூர் தவிலை நீயும் பாரு பாரு. இதுதான் நான் இருக்கந்தான் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கண்டு கழிப்போம். அழகே தனி விதந்தான் ஐஸ்கிரீம்.
பெருசு சொல்லு ராம ஜெயந்தான் ராமசாமி தூதன் எந்தன் பேரு பேரு உன்னை போலே நண்பன் இங்கே யாரு யாரு இரண்டே இருப்போம் இதுபோல் சிரிப்போம் காரைக்குடியை சேர்ந்த பழனியப்பன் என்ற 6 வயது சிறுவன் கூட்டத்தில் தன் பெற்றோரை பிரிந்து அழுது கொண்டிருக்கிறான் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தொடர்பு கொள்ளவும் என்ன ராஜா பாவம் அந்த பையன் அவனுக்கு அப்பா அம்மா கிடைக்கலனா அவன் அனாதை தானே ராஜா அப்படின்னா எனக்கும் அப்பா அம்மா இல்ல அப்ப நானும் அனாதை தானே இல்ல ராஜா உனக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்க சொல்றேன் ராஜா அழாத ராஜா அந்த பாவிங்களை பழி வாங்குற நேரம் வந்தாச்சு நானே அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன் மருதி மருதி நானும் கூட வர மருதி வேண்டாம் ராஜா உன்னை எப்ப அங்க அழைச்சுக்கிட்டு போகணுமோ அப்போ அழைச்சுக்கிறேன் அது வரைக்கும் பொறுமையாயிரு சரி மருதி ராஜா நான் சொன்ன இந்த விஷயத்த வேற யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு யோ தூக்கம் வரும் போல இருக்குது கண்ணு எமைய கொஞ்சம் மூடி விட அட போயா உனக்கு வேற வேலையே இல்ல மூடி விடு திறந்து விடுன்னு ஏயா திருப்பள்ளி சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்தோம் ஒருத்தனை காலமே அவளே படாதீங்க நீயே சமைச்சிடுறேங்கிறியா எவன் திங்கிறது எவனாவது ஒரு எரிச்சு வாயம் கிடைக்காமடா போக போறான் ஸ்ரீராம் 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 யாருப்பா நீ சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்த வந்தேன் கையில என்ன கதாயுதம் இல்ல கரண்டி சொந்த ஊர் என்ன நாமக்கல்ல அங்க கூட நம்ம ஆளுக்கு இருக்காங்க சொந்த ஊர் சுசியந்தரம் சோழிங்கபுரத்துல நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க அனந்தமங்கலத்துல 1000 பேர் இருக்காங்க ஆனா அவ்வளவுங்க திருப்பதிய திருமணம் பக்கம் போற நம்ம ஆளுக்கு தான் சமையல் மட்டும்தான் தெரியுமா இல்ல கூட ஏதாவது வீட்டு வேலையும் தெரியுமா எல்லா வேலையுமே தெரியும் வீட்டு வேலையை தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இலங்கையில இருக்காங்களா சொல்லுங்க உடனே நான் பறந்து போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன் வெரி குட் சம்பளம் என்னையா கேக்குறேன் சம்பளம் என்னங்க சம்பளம் குடுக்கறத கொடுங்க ஆனா ஒண்ணு வெண்ண வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ண வடையா வெங்காய வடை கேள்விப்பட்டிருக்கேன் உளுந்த வடை கேள்விப்பட்டிருக்கேன் மசால் வடை கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன வெண்ண வடை வெண்ண வடை அது மட்டும் இல்ல வெத்தலை துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் பெரிய ஆஞ்சநேயர் சும்மா அறியா இந்த பாரு மாசம் 30 நாள் லீவ் எடுக்காம வேலை செய்வியா இப்பவே அடம் பிடிக்கிறேன் சனிக்கிழமை சனிக்கிழமை எனக்கு லீவ் வேணும் அன்னைக்கு என்னை பல பேர் பார்க்க வருவாங்க நான் அவங்கள பார்க்கணும் என்னங்க ஒண்ணு இல்லையா உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான் சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் வடிவம்பா என்ன விஷயம் நம்ம வீடு இருக்கிற லட்சணத்துல எவனும் வேலைக்கு வர மாட்டான் அதனால இவனையே புடிச்சு போட்டுருவோம் இப்பதான் நீங்க உருப்படியா பேசுறீங்க ஏன்பா உன் பேர் என்ன ரங்கா ரங்கா இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துரு சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசுறேன் தம்பி உள்ள கூட்டுப்போ ரொம்ப நன்றிம்மா என்னது எல்லாரும் இப்படி சொல்லுவானுங்க இவன் உல்டா பண்ணி இப்படி சொல்லுகிறான் ஏயா நீ என்ன கருங்குறங்க குரங்குன்னு சொன்னீங்க நடக்கிறதே வேற குரங்குன்னு சொன்னா என்ன செய்வ போக போக தெரியும் அத போட ஐயே என்ன இந்த ஆளு உல்டா பண்ணி சொல்லுகிறான் குரங்கு மாதிரி ஏய் குரங்குன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற என்ன செய்வ போக போக தெரியும் தங்கம் ஓரளவு குணமாயிட்டான் நீங்க இன்னைக்கே அவளை வீட்டை கூட்டிட்டு போலாம் தேங்க்யூ டாக்டர் சேகர் பழைய நினைவு தங்கத்துக்கு திரும்புற வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா கீப் அப் பண்ணுங்க சரிங்க டாக்டர் அவசரமா வர சொன்னதாக தம்பி போன் பண்ணாரு என்னம்மா விஷயம் ஒண்ணும் இல்ல வக்கீல் சார் இந்த சொத்துக்கு வாரிசு யாரு இல்ல 4-5 வருஷமா நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால இந்த சொத்துக்கு வாரிசா எங்களையே நியமிக்கிறதுக்கு சட்டபூர்வமா நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சொத்துக்கு வாரிசுல நீங்க சொல்றீங்க ஆனா வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு
இனிமே யார் வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? என்ன சார், அந்த குழந்தையோட அப்பா அம்மா விபத்துல செத்து போயிட்டாங்க. குழந்தைய வேலைக்கார பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே யார் சார் வரப்போறாங்க? ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட வரலாம் இல்லையா? குமார்டா, அந்த குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு நான் சொல்றது ஆமாங்க, அந்த குழந்தை நிச்சயம் உயிரோட இருக்கவே முடியாது. நான் இருக்கேன். இருக்குமோ? அதுதான் எனக்கும் புரியல. ஒண்ணும் புரிய வேண்டாம் சார், பைத்தியக்காரத்தனமா அந்த சொத்துக்கு வாரிசு அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பைத்தியக்கார பையனா வடிவாம்பா? அக்கா, பையன் உன் பேரை கரெக்டா சொல்றான். உங்க அக்கா பேர் என்ன? உங்க அப்பா பேரையா சொல்லுவேன். தம்பி கணேஷ். உங்க ரெண்டு பேரு பேரையுமே சொல்லிட்டான். இந்த சொத்துக்கு வாரிசு இவனே தான். எங்க ரெண்டு பேர் பேர் மட்டும் சொல்லிட்டா போடுமா? அவங்க அப்பா அம்மா பேர் சொல்ல வேண்டாமா? உங்க அப்பா அம்மா பேர் என்னடா? எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, எங்க அம்மா பேர் வள்ளி. போதுமா இல்ல அவங்க எப்படி செத்தாங்கிறதையும் சொல்லணுமா? பையன் பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. முதல்ல வக்கீல வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறமா பேசுவோம். வக்கீல் சார், நீங்க வீட்டுக்கு போங்க. குழந்தை இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. வீட்டுல இருக்கட்டும், நாம அப்புறமா பேசி முடிவு எடுப்போம். என்ன ராஜா, நீ இங்கே இருக்கியா? நீங்க போங்க தாத்தா, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் துணை இருக்கல்ல. இலை குட்டி சாத்தா, இந்த சொத்துக்கு வாரிசு நீயா? அந்த ராஸ்கல்! அண்ணா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் கரெக்டா சொல்லு. எங்க நான் யாரு சொல்லு பாப்போம்? தெரியுமே, பேக்கு வாயிலாத பூச்சி, நல்லவர், புண்ணிய கொடி தாத்தா. அண்ணா, நீ நிச்சயமா சுப்பிரமணியத்தோட பையன்தான் நான் நம்புறேன். கடவுளா பார்த்துதான் உன்னை சரியான நேரத்துல இந்த வீட்டுல கொண்டாந்து விட்டுருக்காரு. என்ன இங்க கொண்டு வந்த கடவுள் யாருன்னு தெரியுமா? கடவுளா? யார் அது சொல்லாதே. யாரும் கேட்டால் எல்லாரும் தாங்க மாட்டார். நீ ஒரு கூறுகட்ட குசும்பையா? எந்த நேரத்துலயா பாடுறது? கண்ணா, நீ சின்ன புள்ள, இந்த வீட்டுல இருக்கிற பாவிங்களையெல்லாம் பகைச்சுக்கிட்டு நீ எப்படி இருக்க போற? கவலைப்படாதீங்க தாத்தா, மாருதி கடவுள் என்ன கைவிடவே மாட்டாரு. ஆமாங்க, நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். மாருதினா சஞ்சீவி மலைய தூக்கினவர், சட்டிய தூக்கினவர் இல்ல. என்னமோ நீ மாருதி ஒண்ணுங்கிற மாதிரி பேசுறியே. மாருதி நானும் ஒண்ணு, அது அறியாத வயல மண்ணு. நீ சமையல்ல சேர்ந்ததுல இருந்தே எங்க எல்லார் வாயிலும் மண்ணு தாண்டா. எப்படியோ இந்த வீட்டுக்கு முத முதல்ல ஒரு ஆம்பளை வந்திருக்கிறான். கூட்டிட்டு வந்த சொல்ற பையனுக்கு மரணப்படுக்க ரெடியா இருக்கு. என்ன தம்பி சொல்ற?
சும்மா சொல்லப்படாதப்பா. நடக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன, ஓடுற அளவுக்கு சுறுசுறுப்பாக்கிட்டே. எப்படி? எல்லாம் சமையல்காரர் வேலைதான். ஓ, சாப்பாட்டுல பேபி மாத்திரையை கலக்குறியா? அதான் இந்த ஓட்டம் ஓடி இருக்கேன். நீங்க ஓடுறது காரணம் நம்ம குக்கிங் இல்லைங்க, நம்ம வலது காலை எடுத்து வச்ச டைமிங். வலது காலா? ஐயோ, ஷூ அழுக்க போச்சே. அதனால என்ன கண்ணா, கலட்டி கூட நான் தொடச்சு தரேன். வேண்டாம், பாட்டிய கூப்பிட்டு தொடக்க சொல்லுங்க. பாட்டியா? அபச்சாரம் அபச்சாரம். அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நான் ஏன்பா இந்த வீட்டுல கொத்தடிமையா இருந்துகிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தைரியம் வரணும், அவ்வளவுதானே? ஜெய் மாருதின்னு சொல்லுங்க. ஜெய் மாருதியா? பையன் சொல்றான்ல, சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன். ஜெய் மாருதி, ஜெய் மாருதி, ஜெய் மாருதி. தைரியம் வந்துச்சா? சுத்தமா வந்துருச்சு. அப்ப பாட்டிய கூப்பிட்டு ஷூவ தொடக்க சொல்லுங்க. கூப்பிடுறேன். வடிவாம்பா, ஏய் வடிவாம்பா, கிளவி வடிவாம்பா. ஏன் இப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, ராஜா பைய ஷூ அழுக்காயிடுச்சு, கொஞ்சம் கலட்டி தொடச்சு போறேன். என்னது இந்த ராஜா ஷூவ நான் தொடக்கணுமா? உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன தொடக்க சொல்லுவீங்க? ஏன் தொடச்சா உடம்பு இழைச்சா போயிடும். இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு டீனு கூப்பிடுற அளவுக்கு வாய் நின்று போச்சா? வாய் மட்டும் இல்லடி, கையும் நின்றுடுச்சு. கல்யாணம் ஆன அப்புறம் ஏதோ அற தூக்கத்தில் இருக்கிறேங்கிறத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. இனிமே எக்கு தப்பா நடந்துகிட்ட பில் இல்லாமலேயே பல்லெல்லாம் புடுங்கி போடுவேன். ஜோக்கர், தொடடி, போடி, போலாம். மனிதனாகி போனே, இப்ப நான் மனிதனாகி போனே. ஐயோ 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 ஐயோ, ஏயா இது என்ன கையா வளக்கையா? இது நம்பிக்கை. ஐயோ வைத்த பச்சுக்குதே. டேய் ராஜா, நான் அகோர பசியோட டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கேன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தானே சாப்பாடு எடுத்துருந்தேன். வெரி குட் வெரி குட். டைனிங் டேபிள் கொண்டா. என்ன விஷயம்? தெந்தச்சோறுங்கிற தரவில அந்த முண்டத்துக்கு டைனிங் டேபிள் இருக்கு, நாய் கொட்டுற மாதிரி வெளியே விட்டுனாரு. யாரா அவ? நம்ம சின்னையா. அவன் தான் சின்ன பையன், ஏதோ சொல்றானா? நீமா சேர்ந்து கிண்டல் பண்ற, தோலைச்சு விடுவோம் ராஸ்கல். பச்சி பச்சி, கணேஷ் பசிக்குதா? சாதம் வீணா போதுல்ல, சாப்பிடுமா? என் ராஜா இல்ல, என் கண்ணுல சாப்பிடுமா? சாப்பிடா, சாப்பிடு. மரியாதை நான் தட்டில கொடுத்தேன், சாப்பிட்டுருக்கலாம். இப்ப நாய விட கிளம்ப போச்சு. அந்த பொடி பையன் வந்ததுல இருந்து நேரா நேரத்துக்கு என்னால சாப்பிடவே முடியறது இல்ல. இப்படி சொல்லி சொல்லியே இது வரைக்கும் ஒரு திராட்சை தோட்டமும் ஒரு வாழை தோப்பும் உள்ள போயிருக்குது. வடிவாம்பா, வடிவாம்பா. யோ, இப்படி குதிச்சு குதிச்சா கூடத்துல குழி தோண்டிடுவோ போல இருக்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? யாரோ ஒரு பையன் உங்களை தண்ணி காட்டிட்டானே, யாருன்னு சொல்லுங்க. அவனை புழிஞ்சு சாரம் தர்றேன். அடுக்கு மொழியில பேசிட்டா டிங்கராஜேந்திர ஆயிட முடியுமா? நீர்தான் இந்த வீட்டுக்குள் வந்த பொடியனோ? நீர்தான் திருப்பணி திருவேங்கடமோ? என் பேரு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? கொஞ்சம் போனா உங்க அப்பன் பேரைய சொல்லுவாயா? அது மட்டும் இவனால சொல்ல முடியாதே. இனியா அதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அப்படின்னா இனிமே பையனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஓஹோ, நீதான் அந்த பையனுக்கு சப்போர்ட்டா? சொல்லுவேன்,
கரும் குரங்கு கரும் குரங்கு சொல்லாதீங்க 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 இதுக்கு முன்னால கோர்ட்ல வேலை பாத்தியா சொல்லுவேன் ஒரு தரம் சொல்லுவேன் ரெண்டு தரம் சொல்லுவேன் மூணு தரம் இதுக்கு முன்னால ஏல கடையில இருந்தீங்களா பொட்டா கரும் குரங்கு என்ன குரங்க மாதிரி சிரிக்கிறான் என்ன குரங்கானப்பா ஒரு டிசிப்ளினே இல்ல என் தங்கச்சி குடும்பத்தை அழிச்சவங்கள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன் அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு அபூர்வமான சக்தி இருக்கதான் நினைக்கிறேன் அது இருக்கிற வரைக்கும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த சக்தி அவங்க கிட்ட இருந்து ஒழியறதுக்கு வேற வழியே கிடையாதா இருக்க விசாரிச்சனே அக்கா பழையனூருங்கிற கிராமத்துல ஒரு பயங்கரமான மந்திரவாதி இருக்காராம் அவருக்கு அடங்காத பேய் பிசாசே இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க அதனால அவரை போய் நாம பார்த்தா ஏதோ ஒரு வழி பார்க்க நினைக்கிறேன் அப்ப வா போய் பார்ப்போம் என் தங்கச்சி சாவு காரணம் யாரும் தெரிஞ்சு போச்சு வடிவாம்பால அவன் தம்பி இருந்தா சொத்துக்காக அவங்களை கொலை பண்ணிட்டாங்க வடிவாம்பாவா அவங்க தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சார் தங்க குணமானதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிட்டா ஆனா என் தங்கச்சி பையன் ராஜாக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல என் வளர்ப்பு பையன் ராஜா தான் தான் அந்த வீட்டுக்கு வாரிசுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கதான் இருக்கான் ஒருவேளை அவன் உன் தங்கச்சி பையனா இருப்பானோ அப்படியா சார் உடனே இப்ப பாப்போம் வா போலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்கா பயப்படுறேன் நான் இல்ல பயப்படாதேன் வணக்கங்க யார் நீங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம் என்ன விஷயம் ஒண்ணு நீங்க நாங்க செத்து போனதா நினைச்சிட்டு பையன் இப்ப உயிரோட எங்க வீட்டுக்கு வந்திருக்கான் எங்களை படாத பாடுபடுத்துறான் அவனை வச்சு எங்களால சமாளிக்க முடியல அவன் வேற யாரும் இல்லைங்க நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க சொத்துக்கு ஒரே வாரிசு
அவன் யார் தெரியுங்களா? செத்து போச்சானே எங்க சொந்தக்கார பைய சுப்பிரமணி. அவனோட தலைச்சம் புள்ள. தலைச்சம் புள்ளையா? ஆமாங்க. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம். இந்த பழையூர் மந்திரவாதியை நம்பினவங்க கெட்டதும் இல்ல, நம்பாதவங்களை நான் உயிரோட விட்டதும் இல்ல. நினைச்ச காரியம் எல்லாம் சித்தியா. உங்களுக்கு நிம்மதி, அவனுக்கு சமாதி. இதுதாங்க நம்ம வீடு. என்ன இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம ஏதோ ஒரு சக்தி தடுக்குது, அதை என்னன்னு பார்க்கிறேன். ராம் ராம் பையனுக்கு உதவியா யாரோ ஒரு ராமபக்தன் இருக்கான். அவன் கிட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னன்னு எனக்கு தெரியல. அவனை எப்படி வெளியில கொண்டு வர்றேன்? ராமஜயம் ஸ்ரீராமஜயம் 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 ராமஜயம் 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 எங்க போற? வெளியே என் பக்தர்கள்லாம் ராமஜெயம் சொல்றது என் காதல விழுது. நானும் அவங்களோட சேர்ந்து என் ராமபிரானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். கோடு இது உன்னை பாதுகாக்கிற கோடு. நீ எந்த காரணத்தை கொண்டோம் இதை தாண்டி வெளியில வந்துடாத. வரட்டுமா? ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம். நம்ம சமையல்காரன் வர. ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் 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 ஸ்ரீராமஜயம். இதுவரைக்கும் அந்த பையனுக்கு பாதுகாப்பா இருந்தது ஒரு சமையல்காரன் உருவத்துல இருந்த சக்தி. அந்த சக்திய என் சக்தியால வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்பதான் அந்த பையனை கொண்டு வரேன். முடியாதபடி என்னை இந்த கோடு தடுக்குது. இந்த பொழிப்பயில கொண்டு வரத்துக்கு ஒரே ஜெய் பவானி. ராஜா ராஜா தானே கூப்பிடுறேன். எங்க தாத்தா கூப்பிடுறீங்க? திரும்ப வர முடியாத கூப்பிடுறீங்களா? மந்திரவாதி உள்ள போனாரு, வக்கீல் குழந்தைய தூக்கிட்டு வராரு. அதுதான் எனக்கும் தெரியல. வணக்கம் சார். வணக்கம் சார்.
என்ன குழம்பி போயிட்டீங்களா? அதே மந்திரவாதி தான். வக்கீல் உருவத்துல போய் இந்த பயல தூக்கிட்டு வந்துட்டேன். வழக்காள இருக்கிற தோப்புக்குள்ள கொண்டு போய். டிரைவர் வண்டி எடுத்து வக்கீல் சார். வக்கீல் சார், சார் நீங்க அசல் ஒரிஜினல் வக்கீல் தானே? ஆமா. இப்ப என்ன உங்களுக்கு சந்தேகம்? காரணமா தான், உங்க உருவத்தில் ஒரு மந்திரவாதி ராஜாவை கொலை செய்யறதுக்காக தூக்கிட்டு போயிருக்கான். மந்திரவாதியா? ஆமாப்பா, ராஜாவை தீர்த்து கட்டுறதுக்காக அந்த மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்ததே வடிவாம்பாவும் அவர் தம்பியும் தான். இப்ப ராஜாவை எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க? வடக்கால இருக்கிற தோப்பு பக்கம் தூக்கிட்டு போயிருக்கான். நாம கொஞ்சம் டிலே பண்ணோம், குழந்தைய கொண்டு போடுவாங்க. சேகர், நீதான்ப்பா இப்ப எப்படியாவது நம்ம ராஜாவை காப்பாத்தி ஆகணும். கவலைப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாத அவனை நான் காப்பாத்தியே தீர்வேன். அங்க எதுக்கு நான் உன் உயிர் போகணும்? இங்கேயே போகட்டும். பாலு கவனி. ராமஜெயம் ஸ்ரீராம.
சீக்கிரப்பா, முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடுவோம்.